ஜியா சேனல் இன்னைக்கு நம்ம ஜென்ரல் நாலேஜ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் முதல் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் ரஞ்சித் ட்ராஃபி எதனுடன் தொடர்புடையது கிரிக்கெட் இரண்டு டேவிஸ் கப் எந்த விளையாட்டு போட்டியுடன் தொடர்புடையது டென்னிஸ் மூன்று இறுது சண்டை பிரபலமான விளையாட்டாக விளங்கும் நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நான்கு விளையாட்டு துறையிலிருந்து ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வீரர் யார் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அஞ்சு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி நடந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெய்ஜிங் அடுத்து ஆறு இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான விண்டர் ஒலிம்பிக் விளையாட்டுகள் நடைபெற்ற இடம் பார்த்தீங்கன்னா சால்ட் லேக் சிட்டி அடுத்து முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார் பார்த்தீங்கன்னா கல்பனா சாவ்லா அடுத்து அடுத்து செஞ்சதுக்கம் எங்கே உள்ளது மாஸ்கோ பொற்கோயில் நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் அடுத்து சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா கேங்டாக் ஐந்து கதகளி எந்த மாநிலத்தின் நாட்டியமாகும் கேரளா ஆறு கேரளாவில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயரினை குறிப்பிடுக தும்பா ஏழு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஏவுகணை தளத்தின் பெயர் குறிப்பிடுக ஸ்ரீஹரிகோட்டா எட்டு அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடா நகர் அடுத்து ஒன்பது கடற்கரை இல்லாத நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா நேபாளம் பத்து துருக்கி எந்த கண்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது பதினொன்று மார்ட்டின் லூதர் கிங் சார்ந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பன்னிரெண்டு அன்னை என்ற நூலை இயற்றிய யார்னு பார்த்திங்கன்னா மெக்ஸிம் கார்கி சமீபத்தில் காலமான இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னு பார்த்திங்கன்னா விஎஸ் ராமாதேவி அடுத்து ரெண்டு உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்து இரண்டாயிரத்தி எட்டு ஒலிம்பிக் போட்டியில் நடைபெற்ற நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீஜிங் நான்கு தாலிபான் தீவிரவாதிகள் சார்ந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஐந்து பிடில் கேஸ்ட்ரோ என்பவர் யார் முன்னாள் கியூபா அதிபர் ஆறு இராணுவ ஆட்சி நடைபெறும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூன்று எந்த நாட்டை எந்த அண்டை நாட்டின் உச்ச நீதிமன்றம் அந்நாட்டின் ஜனாதிபதி தேர்தலை ரத்து செய்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க